என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கல்றவங்கிறது அடுத்தவன் அடையாளத்தை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். என்னோட அடையாளமே என்னோட பிங்கி தான். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைனா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட். சூர்யா, ஸோ எல்லாரும் எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. ஸோ இன்னைக்கு வந்து எப்படி சொல்ல, இது வந்து 2024 என்னோட மொதல் பெரிய வீடியோ. ஸோ ஃபேஸ் காமிச்சு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பைக் இருக்கும், பைக்கு, சைக்கிள், கார். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பொருளை வந்து வீட்டுக்கு வெளியே வைக்க வேண்டியிருக்கும், ஓகேங்களா? ஏன்னா நிம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும், பீரோல் கட்டில் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஃப்ரிட்ஜ் எல்லாமே. ஸோ வீட்டுக்கு வெளியே வைக்கிற ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் பார்த்திங்கன்னா பைக்கு, காரு, சைக்கிள். ஸோ இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அவங்கவுங்க வெஹிக்கிள்ஸை ரொம்ப கவனமாக பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங் அலையிறாங்க எப்படின்னா அடுத்தவங்களோட அடையாளத்தை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலையிறாங்க. ஸோ அவங்களோட சைட்லேருந்து சொன்னால் அது திருட்டு. ஸோ நம்ம சைட்லேருந்து இப்போ என் சைட்லேருந்து நான் சொல்கிறேன்னா என்னோடய அடையாளத்தை அழிக்கிறதுக்கு நடந்துச்சு, நான் அதெல்லாம் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அப்போ என்னோடய அடையாளத்தை என்னது அழிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் டூ வீலர்ஸை வெளியே விட்டுட்டு தான் போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு இந்தியாவில் இருக்கும், ஒரு டிஜிட்டல் இந்தியா எதனால சொல்லலாம்னு ஒரு இந்தியாவில் இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், சேஃப்டியாக இருக்கிறோம் நம்ம நினச்சிக்கிறோம், பட் இல்லை, அது ரொம்ப முக்கியமாக சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவீங்க என்னடா சேஃப்டியாக இருக்கும், சேஃப்டிலாம் இல்லைன்னு. பட் நான் வந்து எனக்கு பட்ட பறவை தான் எனக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து ஒரு சேஃப்டியான ஒரு கண்ட்ரியில் இல்லை, சேஃப்டியான நாடு இல்லை இது, சரிங்களா? எல்லா விஷயத்துலேயும் தான், ஒரு 10 ரூபா ஒரு பொருள் தொலைஞ்சாலும் சரி, அடுத்தவங்களை ஏமாத்துறதும் சரி, எல்லாமே சேஃப்டி இல்லாத ஒரு இது தான். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வளர்த்துறேன்னு நினைக்கிறேன். எப்படியும் வந்து ஒரு சேடான மியூசிக்னால் விட்டுருவேன், அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆல்ரெடி நம்ம ரீல்ஸ் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டில் இருந்து மீன் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்னா இன்ட்ரோ வேண்டாம் உங்களுக்கு. ஸோ நான் அவங்க ரைடர் சூர்யா. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை வச்சு ட்ராவல் வீடியோஸ் போடுவோம், ட்ராவல் பண்ணி பைக்கில் ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணான வீடியோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோ, பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் வீடியோ, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். பைக்கை பற்றி பேசிட்டுருக்கனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டிய கட்டாயம். ஸோ நம்மளோட பிங்கியை பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 5ஆம் தேதி நைட்டு, ஸோ 4ஆம் தேதிக்கும் 5ஆம் தேதிக்கும் இடையில ஒரு நைட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த அந்த நைட் பார்த்திங்கன்னா வண்டி வந்து திருடிட்டு போயிட்டாங்க. பைக்கை வந்து ஒரு 3 பேர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. நானும் என்ன பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலேஜ். ஸோ அந்த வண்டி திருடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 9 மணிக்கு நாங்கள் வண்டி விட்டுருவோம், சைட் லாக்லாம் பண்ணி. ஸோ எப்போவுமே விடுற இடத்துல தான் நம்ம வண்டியை சுற்றி ஒரு 20 வண்டி இருக்கும் எப்போவுமே. ஸோ அப்படி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். பட் இந்த திருட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட அடையாளத்தை அழிக்கணும். திருடனோட மோட்டிவேஷன் பைக்கு கிடையாது, என்னோட அடையாளத்தை அழிக்கணும்னு நினச்சி பண்ணது. ஏன்னா வந்து என் வண்டிக்கு பின்னால் ஒரு 20 பைக் இருக்குது. ஸோ அது நமக்கு வண்டி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா RC 390 இருக்குது, 200 இருக்குது, NS 200 இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நியூ புதுசாக அந்த எமகாலே பார்த்தீங்கன்னா எபிசெட்டு. ஸோ இந்த இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா புது மொபைலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு சவுண்ட் வந்தோன்னா கட் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு வந்து போய் பார்த்தேன், ஆனால் கட் ஆகலை, சரிங்களா? அப்போ வந்து என்னோடய அடையாளத்தை அழிக்கணும்னு நினச்சிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க ஒரு 3 பேர் வந்து. நைட் விட்டுருக்கேன், சைட் லாக் பண்ணி தான் எப்போவுமே விடுவேன். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தானே விடுறோம், டிஸ்க் லாக் எதுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எப்போவுமே போட மாட்டேன் நைட்டில் வீட்டில். இப்போ நான் வெளியே எங்கேயா போகும்போது பார்த்திங்கன்னா டிஸ்க் லாக் கொண்டு போயிடுவேன், ஹெல்மெட் லாக் கொண்டு போகும், இந்த மாதிரிலாம் வெளியே கொண்டு போய் பண்ணலாம். சரி, சொந்த வீட்டிலே விடும்போது யாராவது பண்ணுவாங்களான்னு சொல்லி நான் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து ஒரு கடைசி ஒரு 7 வருஷமாகவே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த எந்த வண்டியுமே காணாமல் போனால் கிடையாது. பட் இப்போ சரிங்களா டிசம்பர் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கும் சரி, நம்மளோட இன்ஸ்டாகிராம் சரி, பைக்குக்கும் சரி நிறையா பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூட்டியாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். 7.5 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, 7500 சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இப்போ வந்து 8,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, லேக்லாம் இல்லை, 8,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எப்போ நம்ம அதிகமாக க்ரோத் ஆகினா, இப்போ எப்போ க்ரோத் ஆகி வந்தேனோ அப்போருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேர், ரொம்ப டீமோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க, கால் பண்ணி பேசினாங்க, என்ன ப்ரோ வீணாக பண்ணி கேட்டாங்க. நான் எப்போ க்ரோத் ஆகணும்னோ அப்போ தான் எனக்கு கால் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்தே நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்து ஜனவரியில் ஸோ ஸ்டார்டிங்லேயே 1ஆம் தேதி நியூ இயர் கொண்டாடணும் வீடியோஸ் போட்டோம், 2ஆம் தேதி நல்லா இருந்துச்சு. 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் தாத்தா இறந்ததில் பார்த்தீங்கன்னா 41 கழிச்சாங்க, சரிங்களா? 41 கழிச்சோடனே நான் ஓகே அப்படின்னு 5ஆம் தேதி நைட்டு 12 மணி 5ஆம் தேதி விடிய காலம் ஏர்லி மார்னிங் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை காணோம்.
ஸோ அடுத்த நாள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன்னா இந்த வீடியோ மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசணுன்னே தெரியல. ஏன்னா பைக்கு காணும் அப்படிங்கிறத விட என்னோட அடையாளமே அதுதான். இப்போ வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறதே ப்ரோ அந்த பிங்க் கலர் ஆரஞ்ச் வச்சுருக்கீங்களா அந்த பையன் தான் ப்ரோ நீங்கள் அப்படிம்பாங்க. ஸோ இன்னும் என்னோட அடையாளமே என்னோட அந்த வெர்ஷன் 2 நம்மளோட பிங்கி தான். ஏன்னா வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனலில் பெருசாக நம்ம மற்ற பைக்கோட எடுத்து வீடியோ போட்டிருக்க மாட்டோம். ஒன்று தம்பி பைக் எடுத்திருப்பேன் அப்படி தான் பண்ணுவேனே தவிர இதுவரைக்கும் நான் வேற ஒருத்தங்க பைக்லேயே ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஸோ அப்படிங்கும் போது என்னோட அடையாளமே என்னோட பிங்கி தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் ஒன்று அடுத்த நாள் தலைவர் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் போயிட்டு புக் ஒரிஜினல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சரிடைய பைக் மிஸ் ஆகிடுச்சு ஒன்று லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கி வந்து அந்த ரைடு போகிறவங்க அங்கேயுமே அந்த கேமரா செக் பண்ண போகிற போலீஸ்காரங்க இல்லை லீவு, அடுத்த நாளும் லீவு, அதுக்கு அடுத்த நாள் தான் வருவாங்க, அவங்க தான் போய் பார்த்தீங்கன்னா கேமராலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ 2 days ஆயிடுச்சு நான் கேஸ் கொடுத்ததுக்கு, அடுத்த நாளுக்கும் அடுத்த நாள் தான் வந்தாங்க அவங்க. அப்போ இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, உடனே கேமராலாம் செக் பண்ணல, ஒரு 3 பேர் வந்து சைட் லாக்கை உடச்சி ஸோ அந்த ஐ மீன் சாவியூரில் இருக்க அந்த ரெட்லை எனக்கு கலத்து விட்டு வண்டியை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எல்லா வண்டியிலையுமே சாதாரண விஷயம் என்னென்னா சைட் லாக்கை உடச்சிட்டு அந்த பிளக்கை கலத்து விட்டாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் தள்ளினால. ஏன்னா கிக்கர் கிடையாது வண்டி. ஸோ தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணி 3 பேர் கொண்டு போயிட்டாங்க. ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு மாஸ்க் போட்டு வந்து தெரிவிக்காங்க. மற்றபடி அந்த டீட்டெயில்ஸ் எனக்கே தெரியல, ஏன்னா போலீஸ்காரங்க அது என்கிட்ட சொல்லலை. என்ன ரீசனாக நம்மளை சொன்னாங்கன்னா நம்ம போயிட்டு அந்த அவங்கள தேடுறோன்னு சொல்லி அந்த விஷயத்தை வெளியே விட்டு அந்த பசங்க கலைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க என்கிட்ட சொல்லலை. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க பைக்கில், அவங்க வந்து பார்த்துருக்காங்க ஒரு 3 பசங்க பைக் ஓடி போனாங்களம்மா அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் 3 பேர் அப்படின்னு. பைக் தொலைஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் என்ன, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி சரிங்களா, 5ஆம் தேதி இப்போ தொலைஞ்சி போன பைக்கு. 13ஆம் தேதி வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 ஏரியாவில் போய் தேடி பார்த்தேன். நிறைய பைக் ஷோரூமில் போய் கேட்டு பார்த்துருக்கேன், ஷோ யமஹா ஷோரூமில் எப்படி வந்து பல்காக யாராவது ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினா சொல்லுங்கள் அப்படின்னு. அதுமாதிரி எப்படின்னா பெயிண்ட் அடிக்கிற கடையில் போய் பேசியாச்சு, நிறைய ஸ்டேஷன்ல போய் கம்மி சொல்லியாச்சு, சார் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இங்கேயா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ நான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பட் நான் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அடுத்தவங்க அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ என் பைக்கை திருடியிருக்காங்க, அந்த திருடினவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நார்மலாக கேஸ் போட்டு ஸ்டேஷன் போய் அந்த ஜெயில் போய் திரும்ப வந்து அவன் பண்ண மாட்டாங்கிறதுக்கான ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் எடுக்கிறான்னா அவனுக்கு அந்த அதுக்கு மட்டும் அந்த அனுபவம் இருந்திருக்கணும். ஒரு வண்டியை சர்வசாதாரணமாக சைட்லாக உடைக்கிறான்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு வண்டி உடச்சி பழக்கம் இருந்திருக்கணும் சரிங்களா. ஒரு திருடுறான்னா அவனுக்கு அனுபவமே இல்லாமல் திருட முடியாது. ஏன்னா இவ்வளோ நேட்டாக கேமராலாம் இருக்குன்னு தெரிஞ்சு மாஸ்க் போட்டு திருடிட்டு போகிறான்னா. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், இப்போ ஒரு வண்டியை திருடுறான் அடுத்தவங்க பொருளை திருடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னி வரைக்கும் 13ஆம் தேதி இன்றைக்கி, ஸோ இன்னி வரைக்கும் என்னோடய பைக் கிடைக்கல. ஸோ என்னால் இந்த மாதிரி வீடியோஸ் போட முடியலன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்ல அதான் சொல்றான் ப்ரோ, ஏன்னா கண்டென்ட்டுக்காக பைக் நீங்களும் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா. அப்படிலாம் ஒழிச்சு வைக்கல, ஏன்னா அப்படி ஒழிச்சு வைக்கணும்ட்டு கண்டென்ட்டுக்காக தான் நான் வேலை செஞ்சேன். அப்படின்னா நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே, ஏன்னா எனக்குலாம் 1000 சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாளில் வந்துருச்சு. ஸோ நான் கண்டென்ட்டுக்காகவோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ்க்காகவோ பண்ணோம்னா இன்னத்துக்கு இந்தியே பண்ணியிருக்கேன். இனி வரைக்கும் என்னோட சேனல் நான் ஓன் கண்டென்ட் என்ன பார்க்குறேன்னா அதை தான் வீடியோவில் போடணும்னே தவிர ஒரு விஷயம் பண்ணி அதை வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு இடம் போகிறேன், ட்ரிப் போகிறேன்னா அதை வீடியோ எடுத்து போடுவேன் அவ்வளோதான் தவிர மற்றவங்களுமே கண்டென்ட்டுக்காக பண்ணல. ஸோ இப்போ வரைக்கும் நான் என் பைக் கண்டென்ட்டுக்காக நான் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலை. என்னோட பைக் உண்மையாகவே தொலைஞ்சிருச்சு. ஸோ ஹெல்மெட் இங்கே இருக்குது, கேமரா அங்கே இருக்குது, இல்லை அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் பட் என்னோட பைக் மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா. பைக் மட்டும்தான் இல்லை இப்போ என்கிட்ட. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேஷன் சைட்லேருந்து. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம், அங்கே உள்ள பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க, அங்கே எப்படி பிஸ்னஸ் போகுது. ஏன்னா இப்போலாம் உட்கடம் கோயம்புத்தூரில் இருக்க உட்கடமும் சரி, சென்னையில் இருக்க அந்த பர்மா பஜார் சம்திங் அந்த அந்த சைட் பைக் இதுலேயுமே சரி, ஒரு பைக் வந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் அதை டிஸ்மேண்டல் பண்ணுற அளவுக்குலாம் ஆள் பசங்க இருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி நம்ம பைக் எங்கேயோ போயிடுச்சு, எங்கேயோ போயிட்டு ஸ்பேர்லாம் கலத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக கொடைக்கானல் ரைடுக்கு எல்லாமே மாட்டணும், வண்டியில் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசு தான், இன்ஜின் வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணணும், நீட்டாக ரெடி பண்ணி வச்சிடணும். அதெல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கலாம், இல்லைனா நம்ம சேனல் க்ரோத் ஆகக்கூடாது, இவன் வீடியோஸ் தொடர்ந்து போடுறது வந்து சில பேருக்கு எரிச்சலாக இருந்தது, என்ன மலர்ந்துருவானோ அப்படின்னு பயத்தில் எடுத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இந்த மைனஸ் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக நான் மாற்றணுங்கிறனால தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி கூட நான் போடணுன்னு ஐடியாவில் இல்லை. எதுக்கு போடலன்னா, ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்து அதை மறைச்சி வச்சுட்டே இருக்கேன், பைக் தொலைஞ்சி போனது எப்படி, எங்கே உச்சி தொலைஞ்சி போச்சு,
அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்னும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்போர்ட்டாக தான் பேசுகிறீங்க கிடச்சிரும் அப்படின்னு. ஸோ உங்களோட ப்ரேயரும் சரி உங்களோட ஷேரிங்கும் சரி, இப்போ நீங்கள் நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர்ல. நானும் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் வீடியோ ஒரு 50 பேருக்கு மேலே ஷேர் பண்ணி பார்த்துட்டு, நான் என்னோட பைக் மிஸ் ஆன அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரீசன்னா நிறைய பேர் பைக் தொலைஞ்சிருக்கு, ஏன்னா எனக்கு மெசேஜ் வரும்போதான் சொல்லுவாங்க ப்ரோ என்னோட பைக் இதுதான் ப்ரோ தொலைஞ்சிருச்சு அப்படின்னு. சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணால் ப்ரோ டிடிஎஃபோட ஜிபிஎஸை பொறுத்துங்க அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக இனிமேல் நான் வண்டி எடுக்கிறேன், ஒரு புது வண்டி எடுக்கிறேன்னா என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜிபிஎஸ் கண்டிப்பாக பொறுத்திடுவேன். அது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா நிறைய பேர் கண் சொல்கிறீங்க ப்ரோ ஜிபிஎஸ் பொறுத்து இருந்தால் பிரச்சனை இல்லை, ஜிபிஎஸ் பொறுத்து இப்போ வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு நடக்காமல் இருக்கணும்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நீ இப்படி பண்ணியிருந்தால் அந்த தப்பு நடந்திருக்காது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பொதுவாகவே இப்போ அடுத்தவங்க பொறுமையில நம்ம ஆசைப்படக்கூடாது. ஜிபிஎஸ் வச்சுருந்தா களைவெடுத்துட்டு போகலாமா, ஜிபிஎஸ் வைக்கணும்னா களைவெடுத்துட்டு போகலாமா கிடையாது. நம்ம பொருள் நம்ம தான் பார்த்துக்கணும், அதுக்குன்னு நான் அதை வந்து ஜிபிஎஸ் வச்சு நானே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அப்போ பொருள் எடுக்காமல் இருந்தேன் அங்கேயே வண்டியும் எடுக்கலன்னா நான் எதுக்கு ஜிபிஎஸ் பொருத்தணும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே பைக்கை ரொம்ப சேஃபாக பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு நிறைய பேர் அலையிறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா வெர்ஷன் 3, வெர்ஷன் 4, டியூக்கு, ஆர்சி இந்த மாதிரி பைக்குகள் மேலே பார்த்தீங்கன்னா பைத்தியமாக அலையிறாங்க நிறைய பேர் திருடணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுங்க. அதுமே அப்பாச்சி 160 ரொம்ப கவனமாக இங்க ஏன்னா ஸ்டண்ட் பண்ணோம் வீலிங் பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் திருடுறாதான் நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து நேற்று ஒரு 3 நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு இடத்துக்கு போகிற இடத்துலலாம் அப்பாச்சி காணாமல் போயிருது, கேட்டால் ஸ்டன்ட் பழகிறக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துங்க அவங்கவுங்க பைக்கை, அவங்கவுங்க சேஃபாக எங்கே ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள், எங்கே போகிறதாங்க ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட் தரேன், அது கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டாக எனக்கு இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க சேனல்